நீ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீர் ராசியில் பிறந்தவர்களுக்கு சனியும் செவ்வாயும் என்ன மாதிரியான யோகத்தை கொடுக்க போகிறது வரக்கூடிய காலகட்டத்தில். தற்போது கோச்சாரத்தில் கூட சனி பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திர காலில் தான் இருக்கிறது. பெயர்ச்சி அடையக்கூடிய இடமும் அடுத்தது செவ்வாய் நட்சத்திரம் தான், அதாவது அவிட்ட நட்சத்திரம். இப்போ சனி செவ்வாயுடைய தொடர்புன்றது மிகப்பெரிய அளவில் எதிர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனால் என்ன ஒன்று, செவ்வாய் வந்து வேக வேகமாக செயல்பட வைக்கக்கூடியது. அப்போ இந்த சனி வந்து என்ன மாதிரியான விஷயங்களை செயல்பட வைப்பார்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் வேகமாக செயல்பட வைப்பார். இதன் மூலம் விருச்சிகராசி, கடகராசி, மீனராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதில் வந்து மீனராசிக்கு வெளிநாட்டு வாழ்க்கை, கடகராசிக்காரர்களுக்கு சொந்த தொழில், விருச்சிகராசிக்காரர்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம், இந்த மாதிரியான பாசிட்டிவான நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இதில் இன்னொரு மைனஸ் விஷயம் என்னென்னா, எந்த சூழ்நிலையும் அவசர அவசரமாக முடிவுகளை எடுத்து பணம் சார்ந்த விஷயத்தில் எங்கேயும் போய் மாட்டிக்க கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயந்தான் வேகமாக செயல்பட வச்சு மாட்ட வைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சனியுடைய மூணாம் பார்வை ராகு மேலே விழுந்துடும். நம்ம சனி செவ்வாய் தான் பார்க்குறோம், இருந்தாலும் சனியுடைய மூணாம் பார்வை ராகு விழும்போது ராகு வந்து ஏமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய, ராகுவுடைய பதினோராம் பார்வையும் சனி மேலே விழும். அப்போ வந்து ஏமாற்றங்களை அதிக அளவில் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும். அந்த மூணு மாற்றங்களில் மிக முக்கியமான ஒன்று வேலைவாய்ப்பு, தொழில், வண்டி வாகனம், நிலம், பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். எதிர்பாராத அதிர்ஷ்டம், ரொம்ப நாட்களாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம் கிடைக்கும் கிடைக்கும்னு, அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா எதிர்பார்க்கு எதிர்பார்த்து ஏமாற்றத்தை ஏற்படுத்துவது ஒன்று, ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால், சனியோடைய நேரடி ஏழாம் பார்வை பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீர்கள் என்றால் சூரியனுடைய சிம்மமணியை பார்க்கும். இங்கே கடகராசிக்காரர்கள் கடுமையாக கோபப்படக்கூடிய தன்மையை கொடுக்கும். அஷ்டம சனியாக எட்டாம் இடத்தில் வரும்போது இதை கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். மீனராசி எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடன் சார்ந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த சனி செவ்வாயுடைய அமைப்பில் மிக மிக முக்கியமான ஒன்று இந்த மூன்று விஷயங்களும். அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் ரொம்ப எமோஷன் ஆகக்கூடாது, ஓவர் எமோஷனாக ஏற்பட வைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி செவ்வாயுடைய தொடர்பு பெற்றுவிட்டாலே இங்கே வந்து மீனராசிக்காரர்களும் கடுமையாக பேச வைக்கும், கடகராசிக்காரர்களும் கடுமையாக பேச வைக்கும், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நிலை இந்த செவ்வாய் சனியுடைய தொடர்பு. இந்த மூணு விஷயம், மூணு ராசிக்காரர்களுக்குமே இந்த மைனஸான விஷயம் இருக்குது. எமோஷன்னா ரொம்ப ஓவர் ஆக்ரோஷமாக டென்ஷன் ஆகக்கூடாது. வண்டி, வாகனம், நிலம், பூமி, பணம், சத்து சம்மந்தமாக எந்த விஷயத்துலையும் அப்போ நமக்கு இப்போ சரியில்லை அப்படின்னு பார்த்து அந்தந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக கையாளணும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க நாலு சனி வந்துட்டனாலே வண்டி, வாகனம், நிலம், பூமி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மீனராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிநாட்டு சம்மந்தமான விஷயம் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும், கொஞ்சம் கவனமாக பார்த்து கையாளணும். கடகராசிக்காரர்கள் சனி எட்டில் வந்துட்டார், அவர் ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்துல பார்த்து பார்த்து கொஞ்சம் நினைவப்படக்கூடிய தன்மையும் கொடுப்பார். அப்போ பூமியாக பக்குவமாக ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்ச்சியாக மரங்களுக்கு பச்சரிசியை போடுங்கள், அதுவே சனி பார்த்து கிடைக்கும். மரம் போடலாம், தினமும் போடுங்க. அடுத்த பகுதி இரண்டில் மீண்டும் நீராசி பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.